சிவசேனா நடிகை கங்கனா ரணாவத் இடையிலான மோதல் போக்கின் உச்சமாக நடிகையின் அலுவலகம் நேற்று இடிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கங்கனா சிவசேனா கட்சியை சோனியா சேனா என கூறியுள்ளார். சட்டவிரோதமாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறி மும்பையில் உள்ள நடிகை கங்கனாவின் அலுவலகத்துடன் கூடிய பங்களாவிற்கு வெளியே நேற்று முன்தினம் நோட்டீஸ் ஓட்டப்பட்டது. 24 மணி நேரத்திற்குள் பதிலளிக்கும்படியும் கங்கனாவுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவிட்டனர். ஆனால் அந்த பங்களாவை புல்டோசர் உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் நேற்று இடித்தனர். இதுகுறித்து கங்கனா மும்பை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதனால் அலுவலக கட்டிடத்தை இடிக்கும் பணியை நிறுத்தி வைக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனது அலுவலகம் இடிக்கப்பட்டது போல் முதல்வர் உத்தவ் தாக்கரேயின் ஆணவமும் இடிக்கப்படும் என ஆவேசமாக கூறியுள்ளார். பால் தாக்கரே கட்சியை கட்டி எழுப்பிய சித்தாந்தம் அதிகாரத்திற்காக விற்கப்பட்டுள்ளதாகவும் கங்கனா காட்டமாக விமர்சித்துள்ளார். மேலும் சிவசேனா கட்சியை சோனியா சேனா என்று முத்திரை குத்திய ரணாவத் மும்பை மாநகராட்சியை கண்டித்து அதை ஒரு குடிமை அமைப்பு என்று அழைப்பது இந்திய அரசியலமைப்பை அவமதிப்பதாகும் என கூறியுள்ளார்.